நல்லா இருக்குங்க. அண்ணா வந்து ஸ்பைஸியாக இருக்குன்னு சொன்னார், ஆனால் வந்து லைட்டாக தான் ஸ்பைஸியாக இருக்குது, லைட்டாக தான் ஸ்பைஸியாக இருக்குது. ஹை காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ ரெஸ்டாரண்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்லி சிக்கன். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சம்பத் நகர் பெட்ரோல் பங்க்லேருந்து நசீனூர் போகிற ரோட்டில் ஒரு 150 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி தான் இருக்குது நம்ம சிஸ்லி சிக்கன் சொல்லிட்டு ஒரு கடை. நம்ம உள்ளே போய்ட்டு டேஸ்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க. ஸோ ஹே கைஸ், நம்ம ஃபைனலாக ஆர்டர் பண்ண ஃபுட்லாம் நம்ம டேபிளுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் போன்லெஸ் வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் வெஜ் சாண்ட்விச் வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம லாலிபாப் வாங்கியிருக்கோம் 2 பீஸு, அதுக்கப்புறம் ட்ரம் ஸ்டிக் இருக்குது, ஸ்டீம்டு மோமோஸ், அதுக்கப்புறம் ஃப்ரைடு மோமோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரைட் சிக்கன் பர்கர் இருக்குது, ஒரு இது என்னென்னா டண்டர் மொஜிட்டோ இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம ஓரியோ மில்க் ஷேக் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிடலாங்களா? ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோமோஸ் ட்ரை பண்ணிடலாம். ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மோமோஸ் ட்ரை பண்ணுறோங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்டீம்டு மோமோஸ், உள்ளுக்குள்ள அந்த சிக்கன் ஸ்டஃபிங்லாம் இருக்குது. வெயிட் பண்ணலாமா? நல்லா குக் ஆயிருக்கு. ஸோ அந்த சிக்கன்லாம் நல்லா இருக்குண்ண, அந்த சாஸோட சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. இந்த ஃப்ரைடு சிக்கன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடு சிக்கன் மோமோஸ் நீங்கள் பாருங்கள், அதை வந்து ஸ்டீம் பண்ணுவாங்க, இதை வந்து ஃப்ரைட் பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் மோமோஸ் டேஸ்ட் எப்படின்னு நல்லாயிருக்கு. கைஸ் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது போன்லெஸ். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா அந்த கிறிஸ்பி சிக்கனோட சூப்பராக இருக்குது. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதில்ல எதுவுமே, அந்த அன்னைக்கு என்னென்ன சிக்கனோ அதுதான் செய்கிறாங்க. மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிற மசாலாஸோட சேர்த்து சாப்பிடும்போது அதில் உள்ளதுங்க மைனிஸ் டீ, நல்லா திக் மைனிஸாக இருக்குது, சூப்பர் அது லெவலில் இருக்குது. மஸ்ட் ட்ரை பண்ணலாம். மேலே போட்டுருக்காங்க கிறிஸ்பினஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. சவுண்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ஒயிட் டிஷ் மீட்டில் இது பாருங்க, வேறு லெவல் டூ குட். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம் ஸ்டிக் ட்ரை பண்ணலாம். ஸோ ரெண்டு பெரிய பீஸாக வச்சுருக்காங்க, உங்களோட ட்ரை பண்ணலாமா? மைனஸோட டிப் அடிச்சு அந்த மேலே தூக்கிட்டு மசால் தாங்க ஹைலைட்டு. அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நல்லா குக் ஆகிருக்கு உள்ளுக்குள்ளே. அந்த கிறிஸ்பினோட சாப்பிடும்போது நல்லா இருக்குதுங்க. இது எப்படி சொல்கிறது, இது மாதிரி நல்லா இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. தெரியும் சரிங்க. அடுத்து நம்ம வந்து லாலிபாப் ட்ரை பண்ணிடலாம். ஸோ ரெண்டு குட்டி பீஸ் நல்லா ரெண்டு வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரைடு சிக்கன் எடுத்துட்டீங்கனாலே, ஸோ எல்லா ஃப்ரைடு சிக்கனுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த இது மட்டும்தான் வேறு இதுவும் அதே மாதிரி தாங்க இருக்கும், நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜ் சாண்ட்விச் இருக்குது, ட்ரை பண்ணிடலாம். ஸோ ரெண்டு வெஜ் சாண்ட்விச் இருக்குது, ட்ரை பண்ணலாமா? உள்ளுக்குள்ள அந்த வெஜ்ஜீஸ்லாம் போட்டு சீஸோட நல்லா ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சாண்ட்விச் சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகுனா ஒரு கொமட்டர் ஃபீல் இருக்கும். ஸோ இங்கே வந்து அது இல்லை, இந்த பீட்ரூட்லாம் போட்டு நல்லா இருக்குது. ஸோ அதில் உள்ளதுங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலைவன் பர்கர் தான் இருக்கான், ஃப்ரைட் சிக்கன் பர்கர். ஸோ மைனீஸ் அந்த வெஜ்ஜீஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதை பைட் போயிடலாமா? நல்ல ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். இல்லை, அந்த ஃப்ரைட் சிக்கன் உள்ளே வச்சுட்டு மேலே வெஜ்ஜீஸ்லாம் வச்சு இதுவும் அதே ஃப்ரைட் சிக்கன் தான் சேர்த்து சாப்பிடும்போது
இது ஒரு நல்லா இருக்கு. இது வந்து நார்மல் பர்கர் மாதிரி இல்லை. நம்ம நார்மல் பர்கர்ல வந்து வெஜ் சிக்கன் கட்லெட் மாதிரி வைப்பாங்க, இதில் வந்து ஃப்ரைடு சிக்கனே வைக்கும்போது ஸோ வேற லெவல் இருக்குங்க சாப்பிடும்போது. அவ்வளோ பெரிய பீஸாகவே தான் இருக்குது. நான் ப்ரைஸ் டீச்சர்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பத் நகர் பெட்ரோல் பங்க்லேருந்து நசீனூர் போகிற ரோட்டில் ஒரு பெட்ரோல் பங்க்லேருந்து 150 meters முன்னாடி தான் நம்ம சிஸ்லி சிக்கன் சொல்லிட்டு ஷாப் இருக்குது. மறக்காமீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ட்ரை பண்ணுவீங்கன்னு மஸ்ட் ட்ரை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லாமே மஸ்ட் ட்ரை தான். நமக்கு வந்து பிடிச்சது ஃபேவரட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த ஃப்ரைட் சிக்கன் பர்கர் தான். ஸோ வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட மில்க் ஷேக் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டண்டர் மில்க் ஷேக், டண்டர் மொஜிட்டோ ட்ரை பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக இருக்குது, ஆனால் வந்து ஸ்பைசி வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியாது. உள்ளே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறது தெரியும். ஸோ அந்த ஐஸ் கியூப்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குங்க. அண்ணா வந்து ஸ்பைஸியாக இருக்குன்னு சொன்னார், ஆனால் வந்து லைட்டாக தான் ஸ்பைஸியாக இருக்குது, லைட்டாக தான் ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓரியோ மில்க் ஷேக் இருக்குது. இதையும் நம்ம ட்ரை பண்ணிடலாமா? அந்த ஓரியோ பிஸ்கெட்லாம் உள்ளே போட்டிருக்காங்க. குழந்தைங்க சிந்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா இந்த கேப்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஷேக் கூட பண்ண முடியாது. ஓரியோ மில்க் ஷேக் நல்லா இருக்குங்க, அந்த திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஆனால் அந்த சாக்லேட் சிறப்பு, அந்த ஓரியோ பிஸ்கெட்டு, அதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு கலவையாட்ட சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஓகே கைஸ், அவங்களுடைய அவுட்ரோவில் பார்க்குறேன். ஓகே கைஸ், சாப்பிட்டு முடிச்சு ஒரு வழியாக கடை விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த கடையில் என்ன நமக்கு பிடிச்சிருந்துச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே. அந்த ஃப்ரைடு சிக்கன், அந்த ஃப்ரைடு லாலிபாப்பு, அதுக்கப்புறம் ஃப்ரைடு சிக்கன் பர்கரு, எல்லாமே வேறு லெவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அண்டர் மொஜிட்டோன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அதான் லைட்டாக ஸ்பைஸியாக இருக்குது உள்ளே போகும்போது. ஸோ அது வந்து நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஓரியோ மிக்ஸ் கேஷுவல் நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மோமோஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ட்ரம் ஸ்டிக் தான் உங்களுக்கு சொல்லி ஆகணும், வேறு லெவலில் இருக்குங்க ட்ரம் ஸ்டிக்கு. ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே தராங்க நம்ம கடையில். ஸோ மறக்காம என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். கடை லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பத் நகர் பெட்ரோல் பங்க் 150 meters நசீனூர் போகிற வழியில் வந்தீங்கன்னா, நம்ம சிஸ்லி சிக்கன் சொல்லிட்டு நம்ம கடை இருக்கும். ஸோ உள்ள பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட டிஷஸ் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மெனு கடை வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த நாள் அவங்களை மீட் பண்ண வரைக்கும் கட்டாபா போய் டேக்க வீட்டில் சேஃபாருங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் யூஸ் ஆஃப் அஜய் அண்ட் டீம். பை பை பை.